செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தொடங்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை சென்னை வருகை. வரவேற்பு ஏற்பாடுகள் தீவிரம். உள்ளூர் சுற்றுலா தலங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வேண்டுகோள். மாநிலங்களவையில் அமளியில் ஈடுபட்டதால் திமுக உள்ளிட்ட 19 எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம். கனத்த இதயத்துடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கருத்து. விளையாட்டுத் துறையில் மகளிர் பங்களிப்பை ஊக்கப்படுத்த கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தகவல். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 8 ஆண்டுகளில் 32,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மக்களவையில் தகவல். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காணப்பட வேண்டும். ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா வலியுறுத்தல்.